என் தாய் தந்தையருக்கும் எனது மானசீகமான குருவுக்கும் இந்த நல்ல வேளையிலே, இந்த மகிழ்ச்சியான நாளிலே மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, போல் ஸ்டார் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலினுடைய 17வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து இந்த பள்ளியினுடைய நிறுவன தலைவருமான அருமையான ஒரு வரவேற்புரை ஆற்றி, தமிழ்நாட்டிலே நல்லாசிரியர் விருது பெற்ற அன்பு பெரியவர், இந்த கல்லூரியினுடைய பள்ளியினுடைய முதல்வர் செயலாளர் மதிப்பிற்குரிய ஐயா திரு பழனிவேல் ஐயா அவர்களே, அவரோடு தோளோடு தோள் கொடுத்து உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய தாளாளர் அம்மையார் சரஸ்வதி பழனிவேல் அம்மையார் அவர்களே, இந்த முகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக தலைமை உரை ஆற்றி அருமையான மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துரை வழங்கி அமர்ந்துள்ள அன்பு பெரியவர், ஆல்ஃபா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் ஏ சிவசங்கரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக வர வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் அதுவும் ஒரு தமிழ்நாட்டினுடைய, தமிழ்நாடு இல்லை இந்தியாவினுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிக அருமையாக ஒரு பள்ளி ஆண்டு விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே, கல்வியிலே மாஸ்டர் டிகிரி 26 பட்டங்கள், 26, அது ஒன்று படித்து முடித்தாலே மிகப்பெரிய கடினம், அதில் 26 கிராஜுவேஷனை முடித்து முனைவராக இருக்கக்கூடிய, என்றும் வாலிபனாக இருக்கக்கூடிய, ஒரு உலகம் சுற்றும் வாலிபர், அன்பிற்கு இருக்க பெரியவர் டாக்டர் பரமன் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும் என்று முனைப்போடு செயலாற்றிய அன்பு பெரியவர் டாக்டர் பரமன் அவர்களே, அதற்கு ஏற்றவாறு டாக்டர் பரமனுக்கு ஒரு சிறிய விபத்து மயிலாப்பூரிலே நடக்கும் பொழுது அவருடைய மூக்கு உடைந்தது. மூக்கு உடைந்து இரத்தம் பீரிட்டு வந்திருந்தாலும் கூட கல்விதான் என்னுடைய மிகப்பெரிய உத்தி. அது மட்டும் இல்லை, என் அருமை நண்பர் டாக்டர் பழனிவேல் அவர்களுடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடியவர், அது அவரே உங்களுடைய பிரின்சிபாலே இதில் அருமையாக கூறினார். அவருடைய ஆலோசகராக இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் திரு ரஷ்யன் கல்ச்சரனுடைய லெனின் அவர்கள் மூலமாக தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தேன். அதன்பின் ஒரே ஒரு நாள் மின்னி கொண்டு வந்தார் லியோ, அவரையும் நான் மனதார நன்றி விசுவாசத்தோடு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மடிப்பாக்கத்திலிருந்து எனது வடசென்னையில் இருக்கக்கூடிய திருவற்றியூருக்கு வருகை தந்து மாமா சிராஜ் அவர்கள் வருகை தந்து நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்து, அவர்களும் என்னை அழைத்த பெருமைக்காக அவரையும் நான் நன்றியோடு இந்த அவையிலே கூறிக்கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னோடு வருகை தந்துள்ள எங்களுடைய பாலத்தினுடைய அருமை தோழர்கள் சகோதரர் மாமா ராமலிங்கம் அவர்கள், தம்பி ராகவன் அவர்கள், என்னுடைய ஜாயின்ட் செக்ரட்டரியாக தியாகராஜன் அவர்கள், துபாய் ரமேஷ் அவர்கள், தமிழ்நாடு மின்சார வாரியத்திலே பணிபுரியக்கூடிய மாரியப்பன் அவர்கள், உங்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு திரளாக வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும், ஆசிரிய பெருந்தகைகளுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், இளைஞர்களுக்கும், இன்னும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை காண வருகை தந்துள்ள அத்தனை பெரியோர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த பள்ளியினுடைய மேம்பாட்டு திறனை பற்றி ஒவ்வொருத்தருக்காக நமது கல்லூரி முதல்வர் முதலில் மாணவர்களுக்கு ஒரு அப்ளாஸ் கொடுத்தார், அடுத்து ஆசிரிய பெருந்தகைகளுக்கு ஒரு நல்ல அப்ளாஸ் கொடுத்தார், அடுத்து இந்த ஆசிரிய பெருந்தகையெல்லாம்
இந்த பள்ளி மேம்பாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று மிக உறுதுணையாக இருக்கக்கூடிய பெற்றோர்களை பாராட்டினார். அது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சக ஊழியர்களையும் பாராட்டினார். ஸோ எப்படிப்பட்ட ஒரு கல்வி தந்தை உங்களுக்கு இந்த பகுதியிலே கிடைத்திருக்கிறார் என்றால், உள்ளபடியே நம் பழனிவேல் சாரை நம்ம வந்து மனதார ஒரு தடவை எல்லாரும் கை தட்டி அவரை வரவேற்க வேண்டும். அவரோடு உறுதுணையாக இருக்கக்கூடிய சரஸ்வதி அம்மையார் அவர்களையும் கைதட்டி வரவேற்க வேண்டும். அடுத்து நம்ம சிவசங்கரன் சார், முதல்ல அவர் ப்ரொஃபஸர், ஒரு பெரிய கல்லூரியுடைய முதல்வர். இதற்கு அடுத்த கட்ட நகர்வு, பள்ளி இடத்திற்கு அடுத்தால கல்லூரிக்கு செல்லக்கூடிய ஒரு நகர்வு. ஸோ முதல்வர் இங்கிலீஷ் பேசுகிறாரு, மிகப்பெரிய இது கடைசி வரைக்கும் ஆங்கில ஆதிக்கம் இதில் நடைபெறும் என்று நான் யோசித்து கொண்டே இருந்த நேரத்தில் அருமையான செம்மொழியில் தமிழ் ஆய்வாளர் மாதிரி அருமையாக பேசி மாணவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், மாணவர்களுடைய திறனை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும், பெற்றோர்கள் எவ்வாறு அதை வந்து சீரும் சிறப்போடு சமமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமைப்படக்கூடாது. பெற்றோர்கள் என்றால் தன்னுடைய குழந்தைகளை இப்படி தான் கவனிக்க வேண்டும் என்று அருமையாக இந்த அவையிலே இந்த ஆண்டு விழாவிலே எடுத்துரைத்தார்கள். உள்ளபடியே இந்த பள்ளியில் நான் அங்கிருந்து வரவேற்ற பல மாநிலத்தினுடைய உடைகளை அணிந்து அந்த பண்பாடை தெரிவிக்கிற மாதிரி நம்ம கல்லூரி முதல்வர் எங்களை அழைத்து கொண்டு ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூலுக்குள்ளே போகிற மாதிரி வந்தார். ஒரே ஒரு நீச்சல் குளம் மட்டும் இருந்தால் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலாக இருக்கும். ஸோ அவரிடத்துல நான் வந்து அதை வினாவி கொண்டு வந்திருந்த வேளையில் இரண்டு பக்கமும் கட்டடங்கள், இந்த கட்டடத்தினுடைய நடுவில் எங்களை அழைத்து கொண்டு வந்த வருகை மாண்பு மிக சிறப்பாக செழிப்பாக இருந்தது. நான் இந்த மாதிரி ஒரு வரவேற்பை நான் எங்கும் பார்க்கவில்லை. நிறைய பள்ளிகளுக்கு போயிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இந்த மாணவர்களை நான் உள்ளபடியே என் பாலம் சார்பாக நான் பாராட்டுகின்றேன். அதற்கப்புறம் எப்பொழுதுமே பள்ளி இந்த பேண்டு வாத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள கூட்டிகிட்டு வருவது ஒரு இயல்பு. ஆனால் அந்த பகுதியிலிருந்து இந்த பகுதிக்கு கூட்டி வந்த அந்த ரசனை, அந்த பிள்ளைகளுடைய அவர்களுடைய வரவேற்பு, உள்ளபடியே மற்ற பள்ளிகளுக்கு இது ஒரு வித்தியாசமாக இருந்தது என்பதை இந்த அவையிலே நான் எடுத்துரைப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு குக்கிராமமான நாமக்கல் அவர் பிறந்திருந்தாலும் நாமக்கல் பக்கத்திலே உள்ள ஒரு கிராமத்திலே பிறந்தவர் என்று நினைக்கிறேன். புதுக்கோட்டையா, புதுப்பட்டி அந்த கிராமத்திலே பிறந்து ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து இந்த பகுதியில் சென்னையிலே இந்த பகுதி வந்து ஒரு ரொம்ப தூரம் அந்த காலத்தில் சதுப்பு நில காடுகள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இப்போ பார்த்தா நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பக்கம் வரும்போது ஒரே காடு, இது உள்ளனா யார் வரப்போகிறா, எது பண்ண எப்படின்னா இருக்க போது அப்படின்னு நான் வாகனத்தில் வரும்போது வலது பக்கம் ஒரு குப்பமேடு தெரிந்தது. அந்த குப்பமேடு வந்து எந்திரன் படத்தில் ஷூட்டிங்கை இது பண்ணி செய்த இதுன்னு சொல்லி அந்த எங்களுடைய காரோட்டி கண்ணன் எங்கள் இடத்துலே கூறினார். சார் இங்கே தான் சார் இந்திரன் ஷூட்டிங் நடந்தது, சிராஜும் என்னிடத்திலே கூறினார். பரவாயில்லப்பா, 200 கோடி செலவழித்து ஒரு படத்தை எடுத்த ஒரு படத்தினுடைய ஒரு காட்சியை இந்த போல்ஸ்டார் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்குள்ளே வரும்பொழுது நான் பார்த்த ஒரு மகிழ்ச்சியை அதில் எங்களோடு வந்த நண்பர்களோடு பரிமாறிக்கொண்டேன். அடுத்து அங்கேருந்து வந்த எங்கே பார்த்தாலும் ஐடி ஃபீல்டினுடைய உயர் மாளிகை கட்டடங்கள். இந்த கட்டட நான் பின்தங்கிய பகுதின்னு சொல்ல வந்தால் நீங்கள் எல்லாருமே போராட்டம் பண்ணி என் பக்கத்தில் வந்துடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பானுக்குள்ளே நான் நிறைய அயல்நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். அங்கே வரும்பொழுது அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் வருகை தந்து இந்த பகுதி வரைக்கும் மெட்ரோ ஸ்டேஷன் அவங்க கொண்டு வர்றாங்க. ஸோ போல்ஸ்டார் வந்து வட சென்னையையும் தென் சென்னையையும் இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஏரியாவில் அமர்ந்திருக்கிறது நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. காலம் கடந்து கொண்டு இருக்கிறதுனால ஒரு ஆள் இதில் கொடுத்து விட்டுருக்கார், சுருக்கமாக பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
யாரா இருக்குன்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய படிச்சவருக்கு தான் இந்த மாதிரி புத்தினா வரும். அந்த மாதிரி உலக சுற்று வாலிபர் இந்த ஒரு பேப்பரை கொடுத்து அவர் அவர் தாங்க முடியல. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக எங்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ராத்திரி 12 மணிக்கு ரெண்டு பேரும் பேசியிருக்கோம் நேற்று. அவரை நான் தான் எழுப்பி விட்டுருக்குறேன். சார் நீங்கள் எழுப்புனீங்க, நான் இப்போ தான் சாப்பிட போனேன் அப்படின்னாரு. ஏன்பா இப்போ சாப்பிட போகிறீங்க? நான் ஒரு படிப்பு படிச்சிருக்காருன்னு போல நான் நினச்சேன். உள்ளபடியே 22 படிப்பை படித்து அதுலேயும் சாரோட முதல்வரோட ஒரு பணி செய்கிறாரு. ஒரு அவர் ஒரு ஆலோசகராக ஒரு இந்து கல்லூரியினுடைய பேராசிரியராக இருந்தவர். சரி, இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் தன்னுடைய வாழ்க்கையை கல்விக்காக அர்ப்பணித்து இந்த பள்ளியினுடைய மேம்பாட்டு திறனுக்காக இருக்கிறார்கள் என்றால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பள்ளியினுடைய கல்வி செல்வம் உயர்ந்தோங்கி வளர வேண்டும். வருட வருடம் என்னுடைய டிவிஎம் சேவா பாலத்தில் சிறந்த பள்ளி சிறந்த ஆசிரியர் விருது ரஷ்யனுடைய தூதரகத்திலே மாண்புமிகு நீதியரசர்களுடைய கையால் ஒவ்வொரு வடசென்னையாக இருக்கட்டும் தென்சென்னையாக இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்தெல்லாம் நாங்கள் விருது கொடுப்பது உண்டு. நான் இங்கே இருக்கக்கூடிய அகாடமிக்கை பற்றி நான் கேள்விப்பட்டேன். எல்லாம் 100% 12th 180 பேர் 100% வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 10th 98% இந்த ஆண்டு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக இந்த பள்ளியை என்னுடைய 27th ஆண்டு விழாவில் மிக சிறந்த பள்ளி என்று அந்த விருதை கொடுப்பதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்காக ஐயா பழனிவேல் ஐயா அவர்களுடைய பள்ளி உயர்ந்தோங்கி தமிழ்நாட்டிலே சிறந்த பள்ளி விருதை தமிழக அரசின் சார்பாகவும் எங்கள் பாலத்தில் இதுவரைக்கும் வாங்கினவர்கள்லாம் தமிழக அரசை எட்டியுள்ளார்கள் என்பதை கூறிக்கொண்டு எங்களுக்கும் வாய்ப்பளிமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஜெய்ஹிந்த். தேங்க்யூ சார்.